9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ் அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து அரசாணையில் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் 25/3/2020 முதல் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஊரடங்கு உத்தரவு பல்வேறு தளர்வுகளுடன் அமலில் இருந்து வருகிறது. 2020-21 கல்வியாண்டில் கரோனா நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக பள்ளிகள் மூடப்பட்டு கரோனா நோய் தொற்று ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜனவரி 19 முதல் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த கல்வியாண்டு முழுவதும் மாணாக்கர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக மட்டுமே கல்வி பயின்று வந்தனர். மாணாக்கர்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் கல்வி பயின்று வருவதில் ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டன. இந்த கல்வியாண்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்கொண்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் பெற்றோர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டும் கல்வியாளர்களின் கருத்துக்களை பரிசீலித்ததில் 9, 10, 11 வகுப்பு மாணாக்கர்கள் அனைவரும் முழாண்டு தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகள் ஏதுமின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 24 ஊரடங்கு அமலானது. பின்னர் ஊரடங்கு படிப்படியாக தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டது. 11 வகுப்பு மாணவர்களுக்கு சில பாடங்களுக்கான தேர்வுகள் மட்டும் நடத்தப்பட்டன. விடுபட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடத்தப்படாமல் அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் வகுப்புகள் நடத்த முடியாத சூழ்நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டன. அதில் மாணவர்கள் சரியாக கவனம் செலுத்த முடியாத நிலை இருந்து வந்தது. பாடத்திட்டங்களையும் சரிவர கற்பிக்க முடியாத நிலையில் பாடத்திட்டங்கள் அரசு குறைத்தது. இந்த நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து தேர்வு எழுதுவது, தேர்தல் பிரச்சாரம், கரோனா தொற்று குறையாத நிலையில் இந்த ஆண்டு 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிஆர்பி டெட்டு நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ் உடனே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு படிப்பதற்கு டைம் கிடைக்கும். 10, 11, 12 எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பல பேர் தனியார் ஸ்கூலில் இருப்பீங்க. நீங்கள் பசங்களுக்கு டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு டைம் அதில் போயிடும். இது ஒரு நல்ல நியூஸ். இது போன்ற வீடியோ கிளிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.